இந்திய நாட்டில் பெரிய கேள்வி. இந்திய நாட்டில் மது, விபச்சாரம், ஓரினச்சேர்க்கை, வட்டி, கள்ள தொடர்பு இவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம நாட்டில் இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி இது மிஸ்லாத்தில் இதெல்லாம் ஹராமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து நம்ம ஒரு தேர்தலில் வாக்களிக்கலாமா? வாக்களித்தோம் என்று சொன்னால் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் வாக்களிக்கிறோம். நீங்கள் தேர்தலில் வாக்களித்தீங்க என்று சொன்னால் அந்த வாக்களித்து வரக்கூடியவன் என்ன செய்ய போகிறான்? மதுவை அனுமதிக்க போகிறான், விபச்சாரத்தை அனுமதிக்க போகிறான், சூது அனுமதிக்க போகிறான், இஸ்லாம் அனுமதித்த பல விஷயங்கள் அவன் தடுக்க போகிறான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேர்தலில் வாக்களித்து ஓட்டு போடுவது என்பது வந்து அது ஷிர்க்கு வராதா? ஒரு ஆயத்தையும் போட்டிருக்காரு. என்ன ஆயத்து போடுறாருன்னா, அதாவது 4வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தை போட்டுருக்காரு. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அழகிய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது, தீய பரிந்துரை செய்பவருக்கு அதில் பங்கு உள்ளது. அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான், குர்ஆனில் இருக்குது. அப்போ நம்ம ஒரு தீய விஷயத்தை பரிந்துரை தானே ஓட்டுங்கிறது. ஓட்டு போடுறேன்னு அர்த்தம், அவனை தேர்ந்தெடுக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தெய்ய இதற்கு நல்ல பரிந்துரை செய்தீர்களே ஆனால் அதில் உங்களுக்கு கூலி கிடைச்சிரும். கெட்ட பரிந்துரை செய்தால் உங்களுக்கு அதில் பங்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒருத்தன் ஓட்டு போடுற, எதுக்கு ஓட்டு போடுறீங்க? இதெல்லாம் செய்கிறதுக்கு ஓட்டு போட போகிறீங்க. எதை செய்கிறதுக்கு? பட்டி, பச்சாரம், சூது, மாது இதெல்லாம் ஓகேன்னு சொல்லக்கூடியதுக்கு ஓட்டு போடுறீங்க. அப்படி ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு வந்து அது மார்க்கத்தில் ஓட்டு போடலாமா? இந்தியாவில் ஓட்டு போட்டால் இதையெல்லாம் செய்கிறவர்களை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது அடிப்படையான விஷயம் என்ன, இது தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு வந்து கூடாதுங்கிற ஒரு கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போகிறோம்னு சொல்லக்கூடிய பல பேரும் இந்த மாதிரி வசனங்களை வைத்து கொண்டு இதெல்லாம் சொல்லுகிறார்கள். முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கிக்கிறணும். நீங்கள் ஓட்டு போடுறீங்கள்ல, ஓட்டு போட்டு இவன் தேர்ந்தெடுத்த பிறகுதான் இதெல்லாம் செய்ய போகிறானா? முன்னாடி இருந்துக்கிட்டு இருக்குதா? இந்த மதுவெலாம் நாட்டை இருக்கிறது வந்து மதுவை இல்லாமல் இருக்குது. இப்போ இவன் ஓட்டு போட்டவனை மது கொண்டு வர போகிறானா? அதில் விபச்சாரம்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இவனுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னு சொன்னால் விபச்சாரத்தை கொண்டு வந்துடுவான் அப்படின்னு இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு ஓட்டு போட்டியேண்டாகும். ஓட்டு போட முந்தியாக தான் இருக்குதே. நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கும்போது பட்டிக்கு அனுமதி இருக்கிறது, மதுவுக்கு அனுமதி இருக்கிறது, விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்கிறது. அப்போ அனுமதி இருக்கிற ஒரு காரியம் வந்து ஏற்கனவே சட்டத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டு இருக்கும் பொழுது இப்போ போய் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறது வந்து அதை செய்கிறதுக்கு ஓட்டு போடேண்டாகுமா? அதை செய்கிறதுக்கு ஓட்டு போகிறேன்னு ஆகாது. இவனும் அதான் செய்ய போகிறான், அவனும் அதான் செய்ய போகிறான். அவர்கள் ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கிற சட்டத்தின் பிரகாரமே இந்த ஹராமான விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்கும்போது நான் இவனுக்கு ஓட்டு போட மாட்டேன்டா, அது எப்படி நீங்கள் அதுக்கு ஆதரிச்சது எப்படி ஆகும்? நீங்கள் ஓட்டு போடாமலே அது நடந்துக்கிட்டு தானே இருக்கிறது. அப்போ நீங்கள் எப்போ அது சொல்லணும்னு தெரியுமா? ஒரு நாட்டில் வந்து இதெல்லாம் இல்லாமல் இருக்குது, தேர்தலில் ஒருத்தன் நிற்கிறான், அவன் சொல்கிறான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்லு கடை திறப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சூதாட்டத்தை தரப்போம்னு சொன்னால் அப்போ நம்ம இவனை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் அதையெல்லாம் செய்வான். இப்போ நம்ம தீமைக்கு துணை செஞ்சதாவது. நீங்கள் இப்போ போடுற ஓட்டுகள் எல்லாமே எந்த ஓட்டுமே இதுக்காக போடுறீங்க? இந்த நீ மதுபானத்தை திறந்துட்டு போ, சாராய கடையை திறந்துட்டு போனா செய்ய போகிறீங்க. எவன் ஜெயித்தாலும் அதை செய்யத்தான் போகிறான். இவன் ஜெயித்தாலும் அவன் ஜெயித்தாலும் போட்டிடுற எல்லா வேட்பாளர்கள் வந்தாலும் ஏற்கனவே நாட்டில் அனுமதி இருக்கிற ஒரு விஷயம். அப்படியான ஒரு விஷயத்துக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம் என்று சொல்வது வந்து பொருத்தமான காரணம் இல்லை. அதுக்கு நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறத என்ன செய்யணும் தெரியுமா? இதெல்லாம் இருக்கும் நாட்டில் நான் வாழ மாட்டேன்னு ஓடி போயிருங்க. அது இருக்குதுல்ல, தேர்தல் இல்லாட்டாலேயே இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ மேட்ரு வந்து இவன் இப்போ போய் ஜெயிச்சுட்டு வந்து செய்வானாங்கிற மேட்ரு கிடையாது. அதுக்கு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கப்படவில்லை, வேற எதுக்கு ஓட்டு கேட்கப்படுது? இந்த நிர்வாகத்தை நல்லபடியாக செய்யுமே, லஞ்சம் வாங்க மாட்டேன், உள்ள போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று சொல்லி என்ன செய்கிறான், நான் வந்தால் இலவச அரிசி தருவேன், இலவச கிரைண்டர் தருவேன், டிவி தருவேன், மிக்சி தருவேன். அதுக்குத்தான் நீங்கள் பரிந்துரை செய்கிறீங்களே தவிர மற்ற விஷயங்கள் ஆல்ரெடி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும்? ஓட்டு போடுறதுல ஒன்றும் அதை ஃபிட் பண்ணாமல் என்ன செய்யணும்? ஆஹா, நம்ம இருக்கிற நாட்டில் மது அனுமதிச்சிருக்கிறாங்க, விபச்சாரத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க, இப்படி ஒரு நாட்டில் வாழலாமா என்று நாட்டை விட்டு ஓடுற முடிவு நீங்கள் எடுக்கணும். அப்போ என்ன செய்ய மாட்டீங்க? அது எப்படி ஓடுறது? நமக்கு முடியாதுல்ல, அதே தான் இதுவும் முடியாதுங்கிற காரணத்துக்காக வேண்டி நீங்கள் இந்த நாட்டில் வசிக்கிறீர்கள், வாழுகிறீர்கள், இந்த நாட்டில் உள்ள எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீர்கள்,
அப்போ இந்த நாட்டில் இரு நாட்டில் தான் சட்டம் இருக்குது, இந்த தேர்தலை கொண்டு அது முடிவாக போகிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே சட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இந்த ஆயத்தை கொண்டாந்து காட்டி தீயதுக்கு பரிந்துரை செய்கிறாரு, நம்ம தீயதுக்காக பரிந்துரை செய்கிறோம். ஓட்டு போடும்போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு அறிக்கை விடுவாங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, இவனும் கொடுப்பான் அவனும் கொடுப்பான், நம்ம என்ன செய்வோம், இவன் கொடுக்குறோம் அவன் கூட பரவாயில்லாமல் இருக்குது, நம்பி ஏமாந்து போகிற விஷயம் அது ஒரு விஷயம், நம்ம எதை நினச்சி போடுறோம், இவன் இடஒதுக்கீடு தர்றங்கிறான், இவன் வந்து அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறேங்கிறான், இவன் வந்து அதை செய்வாங்கிறான், இதை செய்வாங்க, இந்த மாதிரி விஷயத்தை இட போட்டு பார்த்து இதுதான் தேர்தலில் கொஸ்டினாக இருக்குமா, இந்த பேசிக்கான விஷயங்கள்னா இனிமேல் இதை கொண்டு வர்றதுக்கு ஓட்டு போடுறீங்களா, நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி போராட்டாலும் சரி இவன் ஜெயித்தாலும் சரி அவன் ஜெயித்தாலும் சரி எல்லாமே முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம். அப்போ இதையெல்லாம் காரணம் காட்டி கொண்டு ஓட்டு போகிறோட சம்மந்தப்படுத்துறது வந்து ஒரு அறிவியல், நீங்கள் அப்படி இருக்கிற ரொம்ப பேணுதலாக இருக்கிறதா இருந்தால் போகிற முடிவு எடுத்துடணும், என்ன செய்யணும், நாங்களும் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கணும், இதெல்லாம் எந்த நாட்டிலே அந்த நாட்டுக்கு கள்ளத்தனமாக ஓடி போகிறோம்னு ஓடி போயிடணும். அது ஓட மாட்டீங்கன்னு சொல்லுவீர்களே ஆனால் அப்போ தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் பொய்யான காரணம் சொல்கிறீங்க, அதில் மட்டும் பேணுதலை கடைப்பிடிக்கணுங்கிறீங்க சம்மந்தம் இல்லாமல், உண்மையில் நீங்கள் எதை செய்யணும் அதில் செய்யணும். அப்போ நம்ம ஓட்டு போகிற எதுக்கு போகிறோம்னு கேட்டால் ரெண்டு பேர் நிற்கிறான், ஒருத்தன் நம்மளை வந்து தலையை வெட்டுறேங்கிறான், இன்னொருத்தன் கையை வெட்டுறேங்கிறான், ரெண்டில் ஒரு பையன் தான் வரப்போகிறான், நம்ம என்ன செய்வோம், கையை வெட்டோம்னா வந்துட்டு போகிறான் தலையாவது மிஞ்சுமே அப்படின்னு தான் ஓட்டு போடுறோம். ஓட்டு போகிற எதுக்கு, எவனையும் நல்லவன் சொல்லி ஓட்டு போகிறது இல்லை, இவன் பெரிய தீமை செய்ய போகிறான், இவன் சின்ன தீமை செய்ய போகிறான், இவன் பெரிய நன்மை செய்ய போகிறான், இவன் கொஞ்சம் நன்மை செய்ய போகிறான், இதை இட போட்டு பார்த்து எது பெருசுங்க அதுக்குத்தான் ஓட்டெடுப்பு நடக்குதே தவிர அதில் ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், இவன் வந்தால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தர்றாங்கிறான், இவன் அதுக்கு பேச மாட்டேங்கிறான், தரவனுக்கு போடுவோமே, அதுதான் பரிந்துரை, நம்ம ஓட்டு எதுக்கு எதுக்கு போடுறோம், அந்த தேர்தலில் என்ன அஜெண்டா வைக்கப்படுகிறதோ அந்த அஜெண்டாவுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். அப்படிங்கும் பொழுது என்ன நாட்டில் ஏற்கனவே இருக்கிற சட்டத்திட்டங்கள் எல்லாம் அது வந்து இந்த தேர்தல் மூலமாக தான் இனிமேல் முடிவெடுக்கிற மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ஜனநாயக நவீன இணை வைத்தல் அப்படின்னு சொன்னாலுக்குனா என்ன ஆகிட்டாங்கன்னு பாருங்கள், நீங்கள் இப்போ தான் கிளப்பியிருக்கிறீங்க, புதுசாக கேட்டிருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யாரெல்லாம் சொன்னால் ஜனநாயகம்னாலே ஷிர்க் அது என்று சொன்னவர்கள் யார், இந்த சிமி இயக்கத்திலேருந்து வந்தவர்கள்னால் அதை சொன்னார்கள். அப்படி சொன்னவர்லாம் இப்போ தமுக தலைவராக ஜவஹர்லாலாம் கட்டுரை எழுதினார் ஜனநாயக நவீன இணை வைத்தல்னு சொல்லி, அவர் எம்எல்ஏ அவர் அடுத்தவனுக்கு போடுறது எனக்கு போடுங்கன்னு கேட்குறதுக்கு வந்துருச்சு, அடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது ஹராமுன்னு சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆகிட்டாங்க, எனக்கே போடுன்னு கேட்கக்கூடியவர்களாம் மாறி போயிட்டார்கள். நீங்கள் இப்போ தான் இதை கிளப்புறீங்க, நாளைக்கு இதை சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த எஸ்டிபி இந்த மாதிரி ரகசிய பையத்தை செய்யக்கூடிய கூட்டம்லாம் என்ன செஞ்சாங்க, ஜனநாயகம் சிர்க்கு அப்படின்னு சொன்னாங்க, சிர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவங்க இப்போ கட்சி ஆகிட்டாங்க. இது சும்மா மக்களை திரட்டுறதுக்காக வேண்டி புதுசாக என்னத்தையா சொன்னால் சரியாக வரும்னு செய்கிறாங்களே தவிர உண்மை என்ன, அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை திரட்டுவதற்கு இதெல்லாம் இது யூஸ் ஆகும். இப்படி சொல்லும் என்ன செய்யும், நல்ல கருத்தாக இருக்குன்னு வந்து சேருவான், கடைசியில் அவன் தலையில் கட்டி ஓட்டு எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்டுருவாங்க. இதுதான் நாட்டில் நடந்திருக்கு, இதை பார்த்துக்கணும். அதனால் வந்து நம்ம இந்த நாட்டில் வா நீங்கள் நீங்கள் கெட்டதுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் எத்தனையோ கெட்டதுக்கெல்லாம் நீங்கள் நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இஸ்லாமிய அடிப்படையில் வீடு வாங்குவீங்களா, வீடு வாங்கலாம் என்ன செய்யணும், ஒரு காசு வச்சுருக்கிறேன், ஒருத்தர் விற்கிறாரு ஒருத்தர் வாங்குறாரு, ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு போக வேண்டியதானே, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த முத்திரத்தால் வாங்குறீங்க, இப்போ இத்தனை ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு பத்திரம் வாங்கு, 7 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் வாங்குன்னு பத்திரத்தை வாங்கி அரசாங்கத்துக்கு வரியை கட்டி சொந்தமாக்குறீங்க. அப்போ இவங்க இந்த மாதிரி கெட்டதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாட்டில் அதுக்கு துணை செய்யக்கூடிய மாதிரி நம்ம செய்யலாமா, அதனால் சொத்தை வாங்க மாட்டோம் அப்படி சொல்லுங்கள். சொத்து வாங்கக்கூடாது, சொத்து வாங்கினா அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறீங்கல்ல, எந்த அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் செய்கிற அரசாங்கத்துக்கு எதை செய்கிறது, வட்டி மது சூது இதெல்லாம் செய்கிற அரசாங்கத்துக்கு நீங்கள் பணத்தை கட்டுறீங்க. அப்போ நாங்கள் சொத்து வாங்கினா ரூபாயை கொடுத்து வாய் வார்த்தையை வச்சுக்கிறோம், நாங்கள் எழுதிக்கிற மாட்டோம்னு சொல்லுவீங்களா, அப்படி செய்ய மாட்டீங்க. ரூபா நோட்டு எப்படி பயன்படுத்துவீங்க, ரூபா நோட்டு ரிசர்வ் வங்கி வட்டி கடை தானே அணு கேரண்டி கொடுக்குது, வட்டியே கூடாதுங்கிறீங்க, வட்டியை நடத்தக்கூடிய ரிசர்வ் வங்கி அவன் என்ன செய்கிறான், நான் இது கேரண்டி கொடுக்குறேங்கிறான், இந்த பேப்பர் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், இது வட்டி கடையுடைய பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தாமல் இருப்பீங்களா, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா. அப்போ எதாக இருந்தால் லைசன்ஸ் வாங்குறீங்க, வெளிநாட்டுக்கு ஹஜ்ஜிக்கு போக வேண்டியிருக்குது, ஹஜ்ஜிக்கு அப்புறம் ஒன்றை என்னடா கேட்குறது, கடலில் விழுந்து நான் நீச்சல் அடித்து போயிடும்னு போவீங்களா, அல்ல பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கிட்டு போவீங்களா,
அப்போ இவன்ட்டையா நாங்கள் நாமும் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற போகிறேன், இவன் சொல்ல நான் என்னது கேட்கணும் அப்படின்னு போவோமா? போக மாட்டோம். ஜனநாயகம் நவீன இணை வைத்தலா என்று ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம், விரிவான ஒரு ஆர்டிக்கல், அதை உடனே போட்டு விடுறோம், அதில் பார்த்துக்கிறோங்க. இதெல்லாம் பொய். ஜனநாயகம் இணை வைத்தல், எந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோமோ அந்த நாட்டில் எல்லாம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் விரிவான ஒரு அனுமதி தரக்கூடிய மார்க்கம் இது. இஸ்லாமிய சட்டம் இல்லாட்டி வாழையாளர் செத்து போணுங்கிற மார்க்கம் கிடையாது. அப்போ யூசுப் நபி அவர்களுடைய வரலாறுல அல்ல அவங்களுக்கு ஆதாரம் இருக்குங்கிறான், கேள்விக்கு பதில் இருக்குங்கிறான். யூசுப் நபி என்ன செய்கிறாரு, வேற ஒரு நாட்டில் ஆட்சி இருக்கிறது, அங்கே போய் எனக்கு ஒரு பதவி தாங்கன்னு கேட்குறாரு. அந்த பதவியை வாங்கி கொண்டு அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே உள்ள ஆட்சி வந்து இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. அதில் போய் இருந்தாங்களா இல்லையா? ஆரம்ப காலத்தில் மக்காவில் துன்பத்திற்கு உள்ளான நேரத்தில் வந்து அந்த மக்களையெல்லாம் ரசூல்லா வந்து அபிசீனியாவுக்கு அனுப்புனாங்க. அபிசீனியாவில் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்துச்சு. அபிசீனியா ஹிஜ்ரத்து போனாங்கல்ல, ஹிஜ்ரத்து எங்கே போனாங்க? தொழுகை நோன்புக்கு அனுமதி கொடுப்பான், போய் அடைக்கணும் வாங்கிட்டு இருந்துருப்போங்க. இவங்க அடிக்கிறான், அவன் அடிக்க மாட்டான், அவ்வளோதானே தவிர. அபிசீனியாவில் எல்லாமே இருந்துச்சு. எது இருந்துச்சு? மது இருந்துச்சு, சூது இருந்துச்சு, அவங்க மார்க்கத்தில் என்னென்ன பன்றிக்கறி இருந்தது, இதெல்லாம் இருந்த ஒரு நாட்டில் தான் போய் எங்களுக்கு அடைக்கலம் தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் என்ன சொல்லலை, அந்த நாடு போயிடாதீங்க, அங்கே எல்லாம் ஹராம்லாம் இருக்கிறதுன்னு சொன்னாங்களா? இல்லை, எங்கேயும் நீங்கள் வாழலாம், கம்யூனிஸ்ட் நாட்டில் வாழலாம், எங்கே போனாலும் சக்திக்கு உட்பட்டு தான் நல்லா வந்து உங்களை வந்து நிர்பந்தப்படுத்துவான். எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ என்ன வழங்கிக்கிறனே, நம்ம வந்து எந்த நாட்டிலையும் வாழலாம். வணங்குதா விதமாக வண்டி ஒரு காஃபீர் கட்டுப்படாதீங்க, சில ஆயத்தெல்லாம் காட்டுவாங்க, காஃபீர்களுக்கு கட்டுப்படாதீங்க, அவங்களுக்கு சட்டம் ஏற்ற அதிகாரம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போகிறீங்க, போய்கிட்டு இருக்கும்போது ரெட் லைட்டு சிக்னல் போட்டான், நீ என்னடா நிற்க சொல்கிறதுன்னு போவீங்களா? போனால் சட்னி ஆயிடுவீங்க, அங்கேருந்து முட்டி சேதம் சாப்பிடுச்சிட்டு போயிடுவோம். அப்போ ஒரு சேஃப் லைட் போட்டால் போகக்கூடாதுங்கிற ஏன் மனுஷ சட்டமா அல்லாவுடைய சட்டமா? மனுஷ சட்டம் தான், மனித சட்டத்தை கட்டுப்பட்டு நின்றா நமக்கு சேஃப்டி. நான் மனித சட்டத்தை கேட்க மாட்டேன், அல்லவா நீ அது சேஃப் லைட் போட சொன்னால், சேஃப் லைட் போட்டால் நில்லுன்னு அல்லா சொன்னான்னா, இபாதத்துக்கு தான்ப்போ அல்லாவுடைய சட்டங்கள். உலக விஷயத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, சட்டங்கள் போடுவாங்க. நன்மையை கருதி சட்டங்களாக இருந்தால் கட்டுப்பட்டு போங்க, தீமையான சட்டங்களாக இருந்தால் எதிர்த்து குரல் குழுப்பிட்டு போங்க, குரல் கொடுத்தும் செயல்படுத்த மாட்டான்னு சொன்னால் நிர்பந்தம் போங்க. அப்படியான ஒரு மார்க்கம் தானே தவிர, நாங்கள் கரெக்டாக பேணுதலாக இருக்கிறோம், கரெக்டாக இருக்கும் நினைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அதனால் நம்ம நாட்டில் வாழலாம், ஓட்டு போடலாம், இங்கே உள்ள எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதுக்கும் ஓட்டு போடுவதற்கும் எந்த கடுகளவும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை என்பதை என்ன செய்யணும், வழங்கி கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து அதை இதை பார்த்துக்கிறங்க, இதை ஜனநாயகம் இணை வைத்தலான்றது வந்து தலைப்பில் ஒரு பெரிய ஆர்டிக்கல், அதை முழுசாக நீங்கள் படிங்க. இந்த வாதம் வைக்கிறவருடைய வாதங்கள்லாம் எப்படி தவறு என்பதை நம்ம அன்றைக்கே நெஞ்சிருக்கிறோம், விரிவாக விளக்கி இருக்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோங்க.